வெல்கம் டு அன் ஈவினிங் விலாக். இன்னைக்கு ஏர்லி டின்னர் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈட் டின்னர் வித் மீ. என்ன சாப்பிட்லான்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். அப்புறம் சரி, எனக்கு பிடிச்ச சப்பாத்தியே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் டின்னருக்கு ரெண்டு சப்பாத்தி எடுத்திருக்கேன், அது கூட கீரை கூட்டு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி வேறு. இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கீரையும் கார்னும் தான். இங்கே நான் உங்களுக்கு இந்த ரெசிபி போடுற அடுத்து, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருந்த வெனிலா யோகர்ட்டையும் வாட்டர் மெலனையும் சேர்ந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் ஆனால் வேறு லெவல். இட்ஸ் அ மூவி நைட். இன்றைக்கி நான் டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்டனால எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, படம் பார்க்கும் போது ஏதாவது சாப்பிட்டுட்டு பார்க்கலான்னு நான் பாப்கார்ன் பண்ண போகிறேன். இந்த பாப்கார்ன் வந்து கிரிக்லேண்டுன்னு ஒரு பிராண்டோடது. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பேகை நம்ம மைக்ரோவேவில் வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணால் போதும், சூப்பராக பட்டரி பாப்கார்ன் ரெடி ஆயிரும். வேறு லெவலாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம இதை அன்ஃபோல்ட் பண்ணி இப்படி மேலே பார்த்து வைக்கிற மாதிரி நம்ம மைக்ரோவேவில் வச்சிடணும். அப்புறம் இன்னைக்கு நான் என்ன படம் பார்க்க போகிறேன்னு கெஸ் பண்ணுங்கள். அந்த 2 மினிட்ஸ் கூட என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ நடுவில் பீக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செம்மையாக சுட சுட பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். நிறையா பட்டர் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து என்ன படம் பார்க்க போகலாமா? ஸோ வாங்க படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்வெல் வரைக்குமாவது இருக்கும்னு நினச்சா டைட்டில் கார்டு போடும் போதே பாப்கார்ன் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் படத்தை பாதியிலே பாஸ் பண்ணிவிட்டு கேக் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ஓட்ஸ் கேக் தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் இது கூடவே கொஞ்சம் டார்க் சாக்லேட் பீசஸ் போடுறேன். அப்புறம் தனியாக டார்க் சாக்லேட்டும் பட்டரும் நான் உருக்கி வச்சுருக்கேன் ஃப்ராஸ்டிங்க்கு கடைசியாக போடலான்னு. சாஃப்டாக வந்தது ஆனால் சென்டரில் வேகலை. ஸோ நான் கேக் கம்ப்ளீட்டாக பேக் ஆகிற வரைக்கும் அகெயின் மைக்ரோவேவில் வச்சேன். டேஸ்ட் நான் எதிர்பார்த்ததை விட செம்மையாக வந்திருந்தது. சாஃப்டாகவும் இருந்தது கேக்கு. ஸோ பாதி இங்கேயே நான் காலி பண்ணிட்டேன். யோகர்ட்டும் கேக்கும் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு டேஸ்ட் பண்ணேன், ஆனால் செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் மேப்பிள் சிரப்பும் இருந்தது வீட்டில். ஸோ அதை கூட டேஸ்ட் பண்ணேன், அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் படத்தை பார்த்தனோ இல்லையோ நல்லா ரசித்து ருசித்து எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணேன் இந்த நைட்டை, ஆனால் ரொம்ப அன்ஹெல்த்தி. ஸோ நான் எப்பயாவது தான் இந்த மாதிரி மூவி நைட் பண்ணலான் இருக்கேன். எனக்கு இந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன்.
படமும் நல்லா என்ஜாய் பண்ணேன், சாப்பாடும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.